Assalamualaikkum, hi and welcome my dear makkale. Welcome back to Mak Fathima's cooking channel, Mamak cookings guys. So makkale ellarum eppadi irukinga, nalamaga irukingla? All right my dear makkale, indha vara pathinga Fathima ji vandha namakkaga superana sudda vengaya pakoda appadi sin kaatta poranga. So video paakkaradhu mundi marakkam poi like pannunga, share pannunga, appadi subscribe button thattundirunga seringla. So mudhalavadhaga theveyana porukal enna paathiralam vaanga. Okay, vengaya pathinga namakitta or 4 kg vengayam irukku. நல்லா தோல் ஊறிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊசி மிளகாய் 450 கிராம் காரத்துக்கேற்ப, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பூண்டு, தோல் உரிக்காமல் அப்படியே உடச்சி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலை மாவு 700 கிராம்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோள மாவு 200 கிராம். அரிசி மாவு எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் சரி 250 கிராம். அடுத்து 200 கிராம் உருளைக்கிழங்கு மாவு, மறுவெள்ளி கிழங்கு மாவு 100 கிராம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சோடா உப்பு ரெடியாக இருக்குது. அதன் பிறகு தேவைக்கேற்ப உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை மக்களே, இன்னொன்று இருக்குது. அதாவது என்னென்னா எசஃபோதிடா பவுடர், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலை தலைன்னு இருக்கிற கருவேப்பிள்ளை இலைகள், அப்புறம் வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூண்டை வந்து அப்படியே தோலோடு போட்டு இந்த நல்லா மிக்சியில் வந்து அப்படியே ஒரு 2-3 சுற்று அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி பச்சை ஊசி மிளகா இருக்குல்லையே, அதையும் நம்ம வந்து பிளைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மிக்சி ஜாரில் வந்து கருவேப்பிள்ளையும் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஒன்று பாதியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க மக்களே, அப்படியே ரவாக அரைச்சிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வட்டி எடுத்துக்கோங்க. அந்த வட்டியில் வந்து 200 கிராம் டால்டா. டால்டா என்னங்க, எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லசாட்டா ஷாப்பிங்கில் கிடைக்கும், இல்லைன்னா இந்தியன் கடையில் இல்லைன்னா மாமா கடையில் கூட கிடைக்குங்க, சரிங்களா? ஸோ 200 கிராம் டால்டாவுக்கு 100 கிராம் பட்டர் போட்டு தேவைக்கேற்ப சோடா உப்பும் போட்டுக்கோங்க. அதன் பிறகு நல்லா கையை விட்டு நல்லா இந்த மாதிரி குழப்பிக்கிட்டே வந்தீங்கன்னா அது அழகாக வெள்ளை கலர் க்ரீமாக வந்துடும். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கு பிறகு அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம 4 கிலோ வெங்காயம் வச்சுல அது நல்லா நம்ம வந்து பொடிதாக நறுக்கியாச்சு மெல்லிசாக, ஸோ அதையே எடுத்து நம்ம போட்டுக்கலாம். பேசிக்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்குது, நாங்கள் சர்றன்னு அழகாக வெட்டியாச்சு. நீங்களாக இருந்தால் ஒரு 2-3 பேர் ஹெல்ப் கேட்டு நல்லா வெட்டினீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊசி மிளகாய், கருவேப்பிள்ளை, அப்புறம் அந்த பூண்டு இந்த மிக்சியில் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. அது பிறகு தேவைக்கேற்ப உப்பு மற்றும் பெருங்காயத்தூள், ஆச்சி பெருங்காயத்தூள். ஸோ தேவைக்கேற்ப போட்டு நல்லா கிண்டிக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ கலர் கலர் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணீர் ஊற்றவே தேவையில்லை, அது தானாகவே தண்ணீர் ஊற்றுறோம், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப கடலை மாவு, நான் சொன்ன அந்த அளவு இருக்கு இல்லையா, கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவு, மரவள்ளிக்கிழங்கு மாவு, இந்த 4 மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு 5 மாவையும் ஆட் பண்ணிக்கிட்டு அது பிறகு அடுத்தது வந்து நம்ம என்ன போடணும்னு பார்க்கலாம். ஒன்றும் போட தேவையில்லை, கை விட்டு கிண்டினா போதும், ஓகே. ஸோ அவ்வளோதான் மக்கள், சிம்பிள் தான். நீங்கள் கிண்ட பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதுலேயே தண்ணீர் சத்து இருக்குது, தண்ணீர் பதம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தண்ணீரே ஊற்ற தேவையில்லை. முதல் வந்து நல்லா பாருங்கள், பக்கோடா போகிற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும், அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ கிண்ட பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடுது. இது வந்து நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாய் எடுத்து பார்த்து நக்கி பாருங்கள். இல்லைன்னா அந்த வெங்காயத்தை கடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உப்பு கரெக்டாக இருக்காதுன்னு. கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பெட்டராக இருக்கும், ஓகேங்களா? அதுக்குன்னு ரொம்ப போட்டுறாதீங்க, ஓகே? பார்த்தீங்களா, நான் தண்ணீர் ஊற்றாமே அழகாக தண்ணீர் பதமாதிரி சொத சொதன்னு அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பொறிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கூடை எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு பொறிக்காய் சட்டியை வந்து எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸோ சட்டி சூடு வந்ததுக்கப்புறமா தேவைக்கேற்ப எண்ணெய், சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எவ்வளோ கலவை நம்ம பக்கோடா பொறிக்கும் போது உங்களுக்கு ஒரு அளவு தெரியும். இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டை சுடுறதுனால நாங்கள் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி கிறிஸ்பி, சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா உதிரியாக பிடிக்கும் பக்கோடா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வெங்காயம் வந்து அப்படி பரபரப்பான்னு தூங்கினீங்கன்னா போதும், அது அழகாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய பொரியல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்குங்க. ஆனால் பக்கோடா வேணும்னா நம்ம கொஞ்சம் வந்து திக் திக்காக போடணும், ஓகே? கொஞ்சம் கொஞ்சம் குட்டு குட்டு உருண்டையாக போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எங்கள் அம்மா பிடிக்க சொன்னேன். ஸோ இது பக்கோடா பதம் எப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக எடுத்து போடணும். ஷேப்பு வந்து ரவுண்டாக போடணும்னு இல்லை மக்களே, கொஞ்சம் திக்காக போடுங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போட்டோடனே நம்மளோட பக்கோடா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா சுட்டு அப்புறம் எடுத்து நம்ம வந்து அந்த முதல் கூடை ரெடி பண்ணி வச்சுருந்தோடய அப்படியே நம்ம அதை எடுத்து போட்டுடலாம். அடடடா கைஸ், மனமும் மனமாக இருக்குது. எந்த ஒரு சமயம் செஞ்சாலும் அந்த மனம் போதும் மக்களே, பசி இல்லாதவங்களுக்கு கூட பசியை தூண்டி நல்லா அப்படியே கை விட்டு சாப்பிட வச்சிடும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 2வது சட்டியை இதே மாதிரி போட்டு, ஒரு வேளை உங்களுக்கு கை விட பயமாக இருந்துச்சுன்னா ஒரு குட்டி ஸ்பூன், அழகாக குட்டி ஸ்பூன், டீஸ்பூன் கூட எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம்,
ஓகே. அப்போ எங்களுக்கெலாம் சமையல் திறமை என்னங்களா, எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா புளி, ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால கையிலே அழகாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோம் ஓகேங்களா. ஸோ எண்ணெய் விடுற வரைக்கும் நல்லா ஆட்டி ஆட்டி அதுக்கப்புறம் போடுங்க சரிங்களா. ஓகே, நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்தாச்சும், ஆனால் ஒன்றும் ரெடி ஆகலை. இது வந்து நான் இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா மொதல் ஒரு வட்டியில் வந்து அப்படியே மொதல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஏன்னா இது நம்ம மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 செகண்ட், 15 செகண்ட், ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அப்படியே மறுபடியும் பொறிச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் டபுள் ஃப்ரை பண்ணாதான் நம்ம பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மக்களே. ஒரு வேளை இந்த மாதிரி இந்த கரண்டி இருக்கு இல்லையா, ஓட்டக்கரண்டி, அந்த ஓட்டக்கரண்டியில் போட்டு அந்த மாதிரி பொறிக்கலாம், இல்லைனா சும்மா அப்படியே போட்டு கூட நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா. எது இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கோடா வந்து அப்படி கிறிஸ்பியாக அப்படின்னு அப்படி அப்படி இருக்கும் அந்த சவுண்டை நான் வச்சுருக்கேன், அப்புறமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி நம்ம எல்லா பக்கோடாவையும் டீப் ஃப்ரை பண்ணி செகண்ட் டைம் ஓகே, ரெண்டு தடவை, முதல் தடவை பொறிச்சு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை மறுபடியும் பொறிக்கணும், அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் ஓகே. 1, 2, 3, இதோ நம்ம பக்கோடா வந்து நல்லா டீப் ஃப்ரை ரெண்டு தடவை நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. ரெண்டாவது தடவை போடும்போது ரொம்ப நேரம் மக்களே, ஜஸ்ட் ஒரு 20 to 25 seconds போதும், அப்படி கறக்கு முறுக்கு கிரன்ச்சி மாதிரி இருக்கும் மக்களே. நாங்கள் பிளாஸ்டிக் இல்லைனா ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு அப்படியே அடிச்சு நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். இன்னும் பயப்படுத்தவளவு மக்களே, ஒரு 6 மாதத்துக்கு நல்லா தாங்கும் சரியா. ஓகே மக்கள், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம், பாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், லவ் யூ ஆல்.